എന്നാണ്ട് പിരിവാപൂർത്തി എന്നാട്ടവർക്കും നിരവാപൂർത്തി സർവജ്ഞ സർവവ്യാപി പരിവാചരണമായ പിറപ്പിറക്കും മഹാപരിപാടിപൂർത്തി. പലതരപ്പെട്ട അൻപുകൾ, പലതരപ്പെട്ട മനുഷ്യർകൾ அவளோட தரிசன அனுபவங்களை பார்க்கறபோது பெரியவா எப்படி ஒத்துத்தொருத்தா மாதிரி அவ எல்லாம் அனுகிரகம் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கலாம். எல்லார்ட்டையும் அவ காட்டுற கருணை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு. அந்த வரிசையில இன்னைக்கு நெய்வேலி மகாலிங்கம் அப்படிங்கிற ஒரு பக்தரோட அனுபவங்களை பார்த்துட்டு போறோம். அவர் சொல்றார், சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ட்ரஸ்டியாவும் பாடசாலை அத்தியாபகராகவும் இருக்கிற ஸ்ரீ பரமேஸ்வர தீக்ஷிதர், பரமேஸ்வர தீக்ஷிதர் வந்து கங்கையிலேருந்து காசிக்கு போய் கங்கையிலேருந்து ஜலம் கொண்டு வந்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை ஒரு குடத்துல போட்டு நிரப்பி சீல்லாம் வச்சுட்டு அதோட நடராஜாவுக்கு சாத்தின குஞ்சித பாதம், அம்பாளோட சேஷவஸ்திரம், பரிவட்டம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவர் மகாலிங்கம் வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு இந்த பிரசாதம்லாம் பெரியவாட்ட சேர்க்கணும், ஜெயந்திக்கு அன்னைக்கு பெரியவாட்ட சேர்த்துடணும். முன்னாடி நாளே போய் ஜெயந்திக்கு முன்னாடியே போய் அங்கே சேர்ந்துட்டா நல்லா இருக்கும், பெரியவாடி முன்னாடி நாளே அங்கே போயிடணும், அதை சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் எங்களோட கூட வரணும் அப்படின்னு அவர் கேட்டார். கிட்டத்தட்ட முதல் முதல்ல இல்லை கொஞ்சம் ரொம்ப பழக்கம் இல்லாமல் பரிச்சயம் இல்லாமல் முதல்ல போகிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். உடனே இவர் வந்து கண்டிப்பாக வரேன், பெரியவா தர்ஷனம் ஆச்சே வந்துடுறேன் அப்படின்னு ரெண்டு பேருமா கிளம்பி பெரியவா மகாகாவில் இருக்கா, மகாகாவுக்கு ரெண்டு பேருமா போனா. தீக்ஷிதர் அந்த குடம் பெரியவாட்ட சேர்க்கிறோங்கிற அந்த ஸ்ரத்தையில தலையில வச்சுன்னு வந்திருக்கார் அந்த குடத்தை. இவர் ரெண்டு பேருமா போய் 5/6/1982 அன்னைக்கு முகாம்ல போய் சேர்ந்துட்டார். அத கேம்புக்கு போயாச்சு. வானம் மேகத்தான் மூடின்னு இருக்கு, மழை பெஞ்ச அடையாளங்கள் இருக்கு, கொஞ்சம் இருட்டாவே இருக்கு, நல்ல சிறு சிறுன்னு ஒரு வெதர் நல்லா இருந்தது அந்த இடம். இவா போய் தீர்த்த குடத்தை பத்திரமா வச்சுட்டா. தீர்த்த குடத்தை வச்சுட்டு தீக்ஷிதர் வந்து நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் பண்ண கங்காஜலம் பிரசாதங்கள் அப்படின்னு மறுநாள் ஜெயந்திய மறுநாள் ஜெயந்தியா இருக்கிறதா முன்னாள் கொண்டு சேர்த்து விடுற மாதிரி கொண்டு இந்த இவர் தீக்ஷிதர் மாதிரி ஏற்பாடு பண்ணி பத்திரமா எடுத்துட்டு வந்திருக்காருங்கிற விவரத்தை இவர் மகாலிங்கம் வந்து அங்க பெரியவாட்ட சொல்லிட்டார். அதாவது அடுத்த நாள் ஜெயந்தி, ஆனால் இன்னைக்கு ராத்திரியே முன்னாடி நாள் ராத்திரியே வந்து இந்த பிரசாதங்கள்லாம் சேர்க்கணும், பரமேஸ்வர தீக்ஷிதர் கங்காஜலத்தை ஸ்ரத்தையா வந்து நன்றாக கொண்டு வந்து நன்றாக பெருமாள் அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தை தீர்த்தத்தில் போட்டு சீல் பண்ணி அப்புறம் குஞ்சித பாகம் அம்பாளோட சேஷ வஸ்திரங்கள் இதெல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கார். இந்த பிரசாதம்லாம் பெரியவாட்டை சேர்க்கணும் அப்படின்னு பரிவட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பெரியவாட்டை சேர்க்கணும் ஆசிரியர் வந்து சேர்த்திருக்கார் அப்படின்னு சொன்னான். பெரிய ஒன்றும் பதில் சொல்ல பேசாமல் இருக்கா. அப்புறம் அன்னைக்கு அவ என்ன பண்ணா மேல மேகம் போட்டிருக்கு, இவ வெளியே வந்து அப்படி அந்த மேகத்தை பாக்குற மாதிரி பார்த்து கையை வசத்தி ரிமூவ் பண்ணா இன்னும் டக்குன்னு இவ இங்கிருந்து கையை அசைச்ச உடனே நகர்ற மாதிரி மேகங்கள் நகர்ந்து பளிர்னு சந்திர ஒளி வந்தது, பளிச்சுன்னு தெரிஞ்சுது, சந்திரனோட தரிசனம் ஆச்சு. அதுக்கப்புறம் இவ சரி ராத்திரி சந்திர தரிசனம் பெரியவா பெரியவாளை பார்த்தா பெரியவா சந்திர தரிசனமும் ஆயிடுச்சு பெரியவா முன்னாடி அப்படின்னு சந்தோஷத்தை போய் படுத்துட்டான். ஆறு மகாலிங்கமும் பரமேஸ்வர தீக்ஷரும் அப்படி போய் படுத்துட்டான். காத்தால ஒரு 4:30 இருக்கும் ஸ்ரீநமம் வாங்கின்னு வந்தா. தீக்ஷர் எங்க அப்படின்னு கேட்டுனே வந்தா, தீக்ஷர் கைகாலம் போயிருக்கார் அப்படி எடுத்து சொன்னார். எடுத்துன்னு வந்த தீர்த்த கடை எங்க இருக்கு அப்படின்னா, உள்ளதான் இருக்கு, இங்கதான் இருக்கு, ஏன் அப்படின்னா பெரியவா சாணமாக போது உடனே கொண்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். உடனே தீக்ஷர் கைகாலம் போயிருக்கிறதுனால அந்த அபிஷேக கடத்தை எடுத்துமே கொடுக்கணுமே, அதனால இவருக்கு கையை சுத்தம் பண்ணிட்டு வேகமாக தானே எவ்வளோ சுத்தம் பண்ணுமோ அவ்வளோ சுத்தம் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பி அதெல்லாம் எடுத்துட்டு இவர் நேராக உள்ளே போயிட்டார் ஸ்ரீகண்ட மாமா பார்க்க போயிட்டார். இவர் போனவுடனே ஸ்ரீகண்ட மாமா வேதபுருஷ ஆசிஷல் இவர் மூணு பேரும் போனான். மூணு பேரும் பெரியவா பக்கத்தில் போனால் பெரியவா அங்கேயே நடந்து பக்கத்தில் ஒரு மடு சின்ன குளம்னு வச்சுப்போமே அந்த குளத்தில் போய் முழங்கால் தண்ணியில் பெரியவா நின்றுட்டா. அப்புறம் இவா மூணு பேரும் அந்த தீர்த்தத்தை நடராஜருக்கு அபிஷேகம் பண்ண அந்த கங்கை ஜலத்தை முக்கியமாக ஸ்ரீகண்ட மாமாவும் வேதபுரி சாஸ்திரியும் கூட இவர் மகாலிங்கமும் பிடிச்சிட்டு அந்த தீர்த்தத்தை அப்படியே பெரியவாட அபிஷேகம் பண்ணா அந்த அந்த தீர்த்தத்தில் மடுவில் நின்றுண்டு முழங்காலில் தண்ணியில் நின்றுண்டு இந்த குடத்தில் இருக்கிற கங்கா ஜல தீர்த்த அபிஷேகத்தை நடராஜர் அபிஷேகம் பண்ணின்ற தீர்த்தத்தை பெரியவா சீகரிச்சுண்டா அபிஷேகத்தை பண்ணிண்டா.
அது அந்த குடம் முடிகிற சமயத்துக்கு தீக்ஷிதரும் வந்துட்டார். கைகாலமே போயிருந்த டக்குன்னு வந்துட்டு அவரும் இந்த காட்சியை பார்த்தார். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம கொண்டு வந்த தீர்த்தத்தை இவ அபிஷேகம் பண்ணிக்கிறாளே அப்படின்னு ரொம்ப ஆனந்தம், ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இந்த சமயத்துல காத்தால நேரமாக ஆக ஆக நிறைய கூட்டம், பல ஊர்கள்லேருந்து பிரசாதங்கள், பல க்ஷேத்திரங்கள்லேருந்து பிரசாதங்கள். ஜெயந்தி பெரியவா ஜெயந்தி ஆச்சே, எல்லாரும் அவா தெரிஞ்ச சுவாமிக்கு எல்லாத்தையும் பண்ணி அந்த பிரசாதத்தை பெரியவாட கொடுக்கணும், ஜெயந்தி ஆச்சே அப்படின்னு ஓடி வந்திருக்கா. அவந்தியம் ஆயுஷ்யம் பண்ணி கொண்டு வந்த பிரசாதங்கள், கோயில் பிரசாதங்கள், கோயில் அபிஷேகம் பண்ண பிரசாதம், இப்படி பல ஊர்கள் பல க்ஷேத்திரங்கள் பிரசாதங்கள் வந்துட்டே இருக்கு. பெரியவா அதெல்லாம் எடுத்துட்டே இருக்கா. தீக்ஷர் அதை பார்த்துட்டே இருக்க அவருக்கு மனசு கொஞ்சம் வருத்தமா போயிடுச்சு. என்ன வருத்தம்னா, வெளி கோயில்கள்லேருந்து எல்லா பிரசாதையும் எடுத்துக்கிறா, ஆனா இவர் கொண்டு வச்சிருக்கிற குஞ்சிதவாதம், நட்ராஜட்டேன்னு அந்த விபூதி பிரசாதம், அப்புறம் சேஷவஸ்திரம், அம்பாவோட சேஷவஸ்திரம், பரிவட்டம், அதெல்லாம் அப்படியே இருக்கு. அதான் அவ தொடவே இல்லை. மற்ற எல்லா பிரசாதத்தையும் வந்த கோயில்கள்லேருந்து சொல்ற பிரசாதத்தெல்லாம் சீகரிச்சுக்கிறான். அடாடாடா எல்லாத்தையும் எடுத்துக்கிறா, இதை எடுத்துக்கவே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தம். மகாலிங்கத்தை பரமேஸ்வர தீட்சர் சொல்லிட்டார், ஏன் பெரியவா அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லையே அப்படின்னு. உடனே இவர் அனுபவத்தினால மகாலிங்கம் சொன்னார், பெரியவா இப்படி ஒரு காரியம் பண்ணால் எதனா ஒரு அர்த்தம் இருக்கும், அவசரப்பட வேணாம், பொறுத்துன்னு பார்ப்போமே அப்படின்னா. இப்படியே ஒரு 2 மணி நேரம் காத்துன்னு பார்த்துட்டு இருக்கான். நிறைய பிரசாதங்கள், 100க்கு பிரசாதங்கள் எல்லாத்தையும் பெரியவா எடுத்துக்கிறா, ஆனா இந்த பிரசாதத்தை தொடரா மாதிரியே காணும். சரி, கொஞ்சம் க்ஷீரம் சாப்பிட்டு வரலாம், இப்ப போய் க்ஷீரம் பால் சாப்பிட போயிருக்கேன். ஒரு 10 மணி இருக்கும், அங்கே வேத விசுவாசிகள் வந்தார். இவ எங்க இருக்காளோ அங்க வந்து பெரியவா உங்களோட உத்தரவாட்டு பெரியவாட்ட வாங்கோ அப்படின்னா, இவ உடனே என்ன பெரியவா கூப்பிடறாலும் போனான். போனேன் பெரியவா வந்து தீட்சரை பத்தி எல்லா விவரமும் அவர்கிட்டயே கேட்டா, என்ன பண்ண எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, வேத அத்தியாயம் பண்றாரா, வேத அத்தியாபகராச்சி அவர் வேத அத்தியாபகராச்சி வேதம் சொல்லி கொடுக்குறாரு, எல்லாரையும் ரொம்ப ரொம்ப ஆசையா அக்கறையா எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டேன். அப்புறம் பெரியவா சொன்னா, நீ நட்ராஜருக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை இவன் கொடுந்து கொடுத்தியோனோ, நான் மழுவில் நின்றுது ஜலத்துல நின்று அபிஷேகம் பண்ணேன் பாத்தியோனோ, ஏன்னு தெரியுமோ அப்படின்னு கேட்டா. தீட்சுக்கு பதில் சொல்றதுல பேசாம அவாளையே பார்த்தா தெரியலங்கன்னு தலையாட்டினான். அவர் சொன்னார், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி, அதுவும் கங்கை ஜலத்தினால் நட்ராஜருக்கு அபிஷேகம் பண்ணி, அதை அதை பத்திரமா ஒரு குடத்துல போட்டு, இந்த கங்கை ஜலம் அதுக்கு தோஷமே கிடையாது, விழுப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட கங்கை ஜலத்தை ஈஸ்வர பிரசாதத்தை சுவாமி அபிஷேகம் பண்ணது வந்து தலையில வச்சுன்னு அங்கேயும் வந்திருக்கு, நீ எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு. நீ அவ்வளோ ஸ்ரத்தையா இவ நட்ராஜோட பிரசாதம், உயர்ந்த பிரசாதத்தை கொண்டு வரும்போது நான் அதை அபிஷேகம் பண்ணி கூட அது என் காலில் படக்கூடாது, காலில் படுறது தப்பு, சம்பிரதாயம் இல்லை. அதனால நான் முழங்காலும் தண்ணியில் நிற்கிற போது தீர்த்தம் காலில் படாது இல்லையா, தண்ணிக்குள்ளேயே எனக்கு எப்படி படும், அதனால அங்க அதுல நின்று அபிஷேகம் பண்ண சொன்னேன், தெரிஞ்சதோனும் அப்படின்னா. இப்ப புரியுறது தீட்சதருக்கு, பெரியவா நட்ராஜ அந்த பிரசாதத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கான்னு தெரியுது. அப்படியே சாஷ்டாகமா புல்லரிச்சு போய் நமஸ்காரம் பண்ணார். நட்ராஜ தான் தலையில கொண்டு வந்ததையும் அவளே சொல்றா, அது காலில் படக்கூடாதுன்னு சொல்றா, எவ்வளவு வசதியான பிரசாதம்னு சொல்லி ஆனந்தப்பட்டதை ஏத்துக்கிறாளே, அதை அது சொல்லி 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 சந்தோஷப்படுறாளே, நமஸ்காரம். ரொம்ப இவருக்கு ஏமோ ஏத்துக்கலையே லேட் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சிருந்தெல்லாம் போக, இப்போ அவர் ஏத்துன விதத்தை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாயிடுது, நமஸ்காரம் பண்ணான். ஆனாலும் மனசுல ஒரு நிரடல் இருக்கு, மற்ற பிரசாதங்களும் ஏத்துக்காம இருக்காளே, எல்லா கோயில் பிரசாதம் ஏத்து இந்த பிரசாதத்தை ஏத்துக்கலையேங்கிற அந்த அந்த நிரடல் மாத்திரம் மனசுல இருக்கு. அதுக்கும் பெரிய பதில் சொல்லணுமோனும் கொஞ்சம் நேரம் ஆச்சு. பெரியவா கேட்டா, எல்லா கோயில் பிரசாதம் வந்துருத்தோ, இன்னும் கோயில் பிரசாதம் பாக்கி இருக்கா அப்படின்னா, இல்ல எல்லா கோயில் பிரசாதம் வந்துருத்து எல்லாத்தையும் பெரியவாட சேர்த்துட்டோம் அப்படின்னா. உடனே பக்கத்துல அவர் மேட்டூர் ராஜகோபால், அதாவது மேட்டூர் சுவாமிகள் அப்புறமா முன்னாடி அவர் மேட்டூர் ராஜகோபால், அவர்கிட்ட வந்து அவர் பக்கத்துல இருந்தார். அவரை பார்த்து பெரியவா வந்து அந்த பிரசாதத்தை எடுத்து கொடுக்க சொன்னா, அங்க பக்கத்துல இருந்த நட்ராஜரோட குஞ்சித பாதத்தை தலையில வச்சிருந்தா, விபூதி எடுத்து பூசிண்டா, அப்புறம் அம்பாள்டேன் அந்த குங்கும பிரசாதத்தை நெத்தியில வச்சிருந்தா, பரிவட்டப்பட்ட தானே தன் தலைமையில சுத்திண்டா, பார்த்தா சாட்சா நட்ராஜ பெருமான் மாதிரியே இருந்தா, அப்படி அப்படி பார்த்துட்டு அந்த அந்த பிரசாதங்கள்லாம் அங்க மற்ற பிரசாதங்கள்லாம் அப்புறம் 1-2 வந்தது, அந்த பிரசாதங்கள்லாம் அப்புறம் சேரு அப்புறம் சேரு அப்படின்ட்டா. மீதி இருக்கிற பிரசாதத்தை இதெல்லாம் போக, அதாவது 8 போக சேஷம் மீத்த மிச்சம் இருக்குமோனோ, அதெல்லாம் அவர் பெரியவா வந்து மகாலிங்கத்தை அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், மகாலிங்கத்துக்கு பெரியவா இருந்தா நட்ராஜ பிரசாதம் நமக்கு கிடைக்கிறதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் வாங்கிண்டா. தீட்சருக்கும் பரம சந்தோஷம் ஏற்பட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு பல கோயில்கள்லேருந்து பிரசாதங்கள் வந்து சேர்ந்தது. ஆனா பெரியவா முன்னாடி வச்சாலே தவிர்த்து அது எதையுமே பெரியவா தொடவே இல்லை, எடுத்துக்கவே இல்லை. ராத்திரி 1:30 இருக்கும், பாலுவும் கண்ண மாமாவும் பாலு மாமாவும் என்ன பண்ணியிருக்கா, பெரியவாரோட ஜெயந்தி ஆச்சு அது
அப்படிங்கிறதுனால அவ இங்கேருந்து பிளேன்ல இதுக்கு போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு மெட்ராஸ் போயிட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு அதுக்கு போறதுக்கு முன்னாடி அலகாபாத் போயிட்டு அலகாபாத்லேருந்து எங்கேயும் எடுத்துட்டு அதை கொண்டு போய் அங்கே அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி காமாட்சிக்கு அந்த பிரசாதத்தை அங்கேருந்து எடுத்துட்டு திருப்பி பிளேன்ல ஹைதராபாத் வந்து அங்கேயிருந்து காரை பிடிச்சி நீங்கள் வந்து சேர்ந்துருக்கா வந்து சேர்ந்து ராத்திரி 10:30 ஆயிடுச்சு வந்து பெரியவாட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி சிரமப்பட்டு போய் பிரசாதம் எடுத்துன்னு வந்திருக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண கங்கை ஜலம் பெரியவா ஏற்றுக்கணும் காமாட்சிக்கு பண்ணதை ஏற்றுக்கணும்னு பெரியவா அதை பார்த்துட்டே இருந்தா பார்த்துட்டு ஒரு ஒரே வார்த்தை சொன்னா இதெல்லாம் நீங்க ரொம்ப பிரியத்தோட நான் சேர்த்துக்கணும்னு வச்சிருக்கேன் இன்னைக்கு இந்த இந்த இப்ப பெரியவா பேசுறத தீக்ஷிதரும் மகாலிங்க சுவாமி கேட்டே இருக்கா நடராஜருக்கு அபிஷேகமான கங்காஜலம் குஞ்சித பாதம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இன்னைக்கு அது போதும் மற்ற எல்லா பிரசாதத்தையும் கர்த்தால கொடுத்துரு கர்த்தால அவசியமா எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் கர்த்தால அவசியமா அதை எடுத்துக்கிறேன் அந்த பிரசாதமா எடுத்துக்கிறேன் நடராஜர் பிரசாதத்தை எடுத்துட்டேன் இன்னைக்கு அது போதும் அப்படின்னா இவாளுக்கெல்லாம் புல்லரிச்சு போயிடுச்சு அடாடாடா கார்த்தால இப்போ மற்ற கோயில் பிரசாதங்கள்லாம் ஏத்துனது ஏத்துக்காததுக்கு காரணம் நடராஜரோட பிரசாதத்தை வச்சுட்டா அதுக்கு மேல மற்ற பிரசாதங்களை இட்டுக்கிறதுக்கு அவளுக்கு மனசு வரல நடராஜரோட பிரசாதம் இட்டுட்டானோ அந்த அந்த குஞ்சிபா தலையில வச்சுட்டா அந்த அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் வேற எதையும் அது மேல இட்டுக்கணும்னு அவளுக்கு தோணல அதனாலதான் வேண்டான்னு சொல்லியிருக்கா அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சுது அவளுக்கு அந்த நடராஜ சுவாமி மேல எவ்வளவு பிரியம் எவ்வளவு மரியாதை எவ்வளவு பக்தின்னு பார்த்து தீக்ஷ பரமேஸ்வர தீக்ஷுக்கு பரமானந்தம் ஏற்பட்டது அது மாத்திரம் இல்ல இதெல்லாம் வந்து மகாகாம்னு ஊர்ல நடந்தது ஆனாலும் அவளுக்கு வந்து ஏன் இந்த நான் கொண்டு வந்த பிரசாதம் கங்கை எடுத்துட்டா பிரசாதம் எடுத்துக்கலையேன்னா இந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறது எடுத்துட்டா அப்புறம் மற்ற பிரசாதத்தை வச்சுக்க கூடாதுங்கிறதால காத்துட்டு இருக்கா முடிஞ்ச மட்டும் அந்த கோயில் பிரசாதம் எல்லாத்தையும் எடுத்துட்டா இந்த பிரசாதத்தை வச்சுட்டா நெய்வேலி மகாலயம் கொண்டு வந்த பரமேஸ்வரி கொண்டு வந்த சிதம்பர பிரசாதத்தை எடுத்துனப்ப வேற எந்த பிரசாதமும் எடுத்துக்கல அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி கார்த்தால எடுத்துட்டுறேன் கார்த்தால எல்லாம் எடுத்துட்டுறேன் இன்னைக்கு இது போடுமே நடராஜன் பிரசாதம் வந்து கொடுத்தேன் அப்படின்னு நெகிழ்ந்து சொல்றா அப்போ அந்த பிரசாதத்துக்கு சிதம்பரம் பிரசாதத்துக்கு இவர் சத்தியா கொண்டு வந்த அந்த விதத்துக்கு பெரியவா எவ்வளவு ஒரு 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 அங்கீகாரம் கொடுக்குறாங்கிறத பார்த்து அந்த ஈஸ்வரன் அவளுக்கு காமிச்ச மரியாதையை பார்த்து பரமேஸ்வர ஈஸ்வர் மாயினா நெகிழ்ந்து போயிட்டான் இப்ப அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு நெய்வேலி வந்து சேர்ந்துட்டா நெய்வேலி வந்து சேர்ந்தப்ப அவர் மகாலிங்கம் சம்சாரத்தை பரமேஸ்வர ஈஸ்வர் இந்த அனுபவத்தை சொன்னார் அங்க என்ன நடந்தது தெரியுமா மகாகாண்ட பெரியாளை பார்த்தோமே பிரசாதம் கொண்டு வந்து என்ன நடந்தது தெரியுமானா அங்க என்ன நடந்ததோ அதை பூரா நம்ம டெலிவிஷன்ல பார்த்த மாதிரி சொல்றா கனவுல பெரியவா சொன்னாளா எப்படி வாழ்க்கை தெரியும் ஒரே ஆச்சரியமா போச்சு நம்ம அங்க நடந்தது பூரா நம்ம சொல்றா என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்றா அதாவது ஆனா முகாமில் நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே அந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் டிவியில பார்த்த மாதிரி அவர் மகாலிங்கத்தோட சம்சாரம் எடுத்து சொன்ன போது தீக்ஷெல்லாம் அப்படியே வியப்பா போயிடுச்சு இவருக்கும் மாணவி எப்படி தெரியுது இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியறது அப்படின்னு அவ சத்தியா கொண்ட போது இந்த மாதிரி அவ அது போய் சேரத்துக்கு இந்த மாதிரி எவ்வளவு மனசுல பிரார்த்தனை பண்ணாலும் போக முடியலையே நம்ம அங்க போக முடியலையே அங்க அங்க அந்த பிரச்சனை தரிசனம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாலும் பெரியவா தரிசனம் கொடுத்தாலும் இருப்போம் இவ அங்க போனவாளுக்கு என்ன தரிசனம் கிடைச்சதோ அந்த தரிசனம் நெய்வேலியில் இருந்துட்டே அந்த அம்மா கிடைச்சிருந்தோம் அந்த அம்மா படம் ஆனந்த் அடைஞ்சா அப்படின்னு அவன் சொல்றான் இந்த மாதிரி இப்படி ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம பிரசாதத்தை கொண்டு போய் அதுவும் தீட்சருக்கு எடுத்துட்டு வந்த பிரசாதத்தை கூட கொண்டு போய் கொடுக்குற பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய அமைதி மனசுல ஏற்படுறது இப்பே நமக்கு எவ்வளவு நல்ல நல்ல பாதைகள் தெரியறதுன்னு சொல்லி மாளாது அப்படின்னு அவர் நிறைந்து சொல்றார் அதே மாதிரி பிரதோஷமா வந்து அடிக்கடி பிரதோஷம் பெரியவா தரிசனம் பண்ண அடிக்கடி கேம்புக்கு போயிடுவாவா 15 நாள் கேம்புக்கு போயிடுறா அப்படி போற போது மாமிக்கு தாபம் இருக்கும் அடாடா நம்மள ஏன்னா குழந்தைய பாத்துக்கணும் குழந்தைய விட்டு போக முடியாது ஆனா குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கோசம் மாமி ஆத்திலேயே இருப்பா மெட்ராஸ்லயே இருந்துருவா எக்மூர்ல ரயில்வே பாலிலேயே இருந்துருவா மாமா அங்க போயிடுவா ஒரு பாட்டு பெரியவா சொன்னா இவர் என்ன பாக்க இங்க வந்துடுற இவர் சம்சாரம் என்ன பாக்கணும்னு தாபப்படுவாளே அவளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கோசரம் அவ ஆத்துல இருக்கிற மாமரத்தடியிலேயே நான் இருக்கேன் அப்படின்னு அதாவது மாமரத்துல எக்மூர்ல இருக்கிற மாமரத்துல இருக்கிற அந்த ரயில்வே காலனியில மாமரத்துல இருக்க வாசல்ல இருக்கிற அந்த மாமரத்துக்கு அவங்க கோலம் போட்டு விளக்கேத்தி வச்சிருப்பா தினமே பெரியவா அங்க இருக்கேன்னு சொன்னதுனால பெரியவா எத்தனையும் எக்மூர் வந்தது இல்ல மாமரத்துக்கு வந்தது இல்ல அங்க அங்க மாமரம் இருக்கும்னு பெரியவாட சொல்றதுக்கு அவசியம் இல்லையா இருக்கும் ஆனாலும் அவ சொன்னா இவர் என்ன பார்க்க வந்துடுறார்
அவாது மாமிக்கனை பார்க்கணும்னு தாபமா இருக்குமோ, அங்க வந்து அவாத்துல பாக்குற தாபமா இருக்குங்கிறதுனால அவாத்து மாமரத்திலேயே நான் இருந்துடுறேன் அப்படின்னா பிரதோஷத்துக்கு நாங்க தரிசனம் கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்கா. அந்த மாதிரி அவளை பெரியவாளை நம்பிட்டா, பெரியவாட்ட பக்தி பண்ணிட்டா அந்த தரிசனம்ங்கிறது எப்படியோ நம்மளை வந்து அடைஞ்சோம். ஈஸ்வரன்ட்ட நமக்கு காட்ட வேண்டியதுலாம் அந்த நம்பிக்கை தான். நம்பிக்கையும் சரணாகதம் பண்ணிட்டா பரம கருணையோட வா கொடுத்துருவா. இந்த அவர் பரமேஸ்வர தீட்சை அனுபவத்திலேருந்தும் மாமா பிரதோஷ சமயத்துல இங்க மாமி கொடுத்த அந்த அனுகிரகத்திலேருந்தும் நெய்வேலி மகாலிங்க சம்சாரத்துக்கு அங்கெல்லாம் நடந்தது பூரா காட்சி கொடுத்தா மாதிரி அந்தம்மா சொல்ற அந்த விதத்திலேருந்தும் பெரியவா சர்வ வியாப்பியா எல்லா இடத்துலயும் எப்படி அனுகிரகம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம பக்தி பண்ணி மாமா பெரியவாட காமிச்ச அந்த அன்பு மாதிரி நம்ம அன்பு காமிச்சோம்னா நிச்சயமா ஈஸ்வர அனுகிரகம் கிடைச்சிரும். பிரார்த்தனை பண்ணிப்போம். தென்னாடு விரிவா போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜா சர்வ வியாபி பெரிவா சரணம் மாயப்பிறப்பிற்கும் மகாபிரியவாடி போற்றி.